நடந்தது என்ன ஆக்கி? ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கிட்டார் ஸ்டால வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு கிட்டாரிஸ்டா நான் இருந்தேன். சோ ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி என்னோட கலீக்ஸா யாரும் வரலன்னு சொல்லிட்டு என்னைய ஓவர் டைம்ல வந்து சேர்த்து விட்டாங்க. கடை வந்து ஒரு 10 மணி ராத்திரி தான் மூடும். சரி, அது வரைக்கும் கஸ்டமர்ஸ் யாரும் வரலையேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஸ்டோர் ரூம் போயிட்டு சுத்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம்குள்ள போனேன். நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து திடீர்னு வெளியே ஒரு விதமான ஒரு சத்தம் வந்துச்சு. பொருட்கள்லாம் அப்படியே கொஞ்சம் யாரோ நவுத்தி விடுற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம் லைட்டை தட்டிட்டு நான் என்ன பண்ணேன், வெளியே கவுண்டர் வரைக்கும் போனேன். கவுண்டர் வரைக்கும் போன கையோட வந்து இந்த மாதிரி அங்க பார்த்தா யாரும் இல்லை. ஏன்னா கடை சாத்துற டைம், ஸோ யாரும் கஸ்டமர்ஸ் யாரும் உள்ளுக்கு வரல. மறுபடியும் சரி ஸ்டோரூம்குள்ள போலான்னு போனா எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்கு, லைட்டை தட்டி விட்டுட்டு தான் போனேன். ஆனா வந்து பாக்குறேன் லைட் காத்திருச்சு. என்ன லைட் காத்திருக்குன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் ஒழுக்கு போயிட்டு மறுபடியும் லைட்டை தட்டிட்டு சுத்தம் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா ஒன்றும் ஒரு 5-7 நிமிஷம் தான் இருக்கு, 10 மணி வீட்டுக்கு கிளம்ப. சரின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். மறுபடியும் ஸ்டோரூம் லைட் எல்லாம் கட்டிட்டு கதவு கட்டிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே ஆக போறேன், திடீர்னு அந்த கதவு அந்த ஸ்டோரூம் கதவு நான் சாத்திட்டேன். திடீர்னு அந்த மாதிரி ஒரு யாரோ உள்ளுக்குல இருந்து கதவு அப்படியே தகராறு தட்டுற மாதிரி சத்தம், உள்ளுக்கு யாரோ மாட்டிட்டு இருக்கிற மாதிரியும் நான் யாரையும் உள்ளுக்கு வச்சு கூட்டின மாதிரியோ ஒன்னும் இருக்காது அப்படின்னு. நம்மள தவிர யாரு வேற யாரும் கடையில இல்ல. சரின்னு சொல்லிட்டு நான் கடையில காத்திட்டு நான் வெளியே ஆயிட்டேன். கடையில வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அடுத்த நாள் மறுநாள் கால மறுபடியும் நான் அந்த கடைக்கு போயிட்டு கடையெல்லாம் திறந்து சாப்பிட்றவங்க வந்தாங்க. பேச்சுவார்த்தையில நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இல்ல, ராத்திரி என்னமோ தெரியல, என்ன ஜாமா விழுந்திருப்போம் போல உள்ளுக்கு அப்படின்னு. இப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல நிந்தி வந்து இங்க வந்து யாரோ என்னமோ செஞ்சுட்டு போயிட்டாங்க, இந்த கடை ஓனர் மேல ஏதோ போறாம அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் இந்த கடையில வந்து தனியா அதோ ராத்திரி நேரத்துல, அதனாலதான் அந்த கடைக்கு வந்து ஓவர் டைம்னா வந்து யாருக்கும் அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க. சோ நீ கொஞ்சம் பாத்தே இரு அப்படின்னு சொல்லிட்டு, அதோட அடிக்கடி அந்த மாதிரி சத்தம் வந்துட்டு வந்துட்டு போவோம். கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும், ஆனா வந்து கொஞ்சம் தைரியமா அப்படி. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோர் ரூமுக்கு போனாலே வந்து ஒரு விதமான வந்து கையில அந்த முடியெல்லாம் அப்படி ஏறுற மாதிரி, பின்னாடி அளவு வந்து சில்லுன்னு ஒரு மாதிரி காத்து மாதிரி வந்துட்டு போவோம். சோ இது வரைக்கும் அதுதான் என்னோட அனுபவம். மர்ம தேசத்தில் நீங்களும் பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.